தமிழ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா ஈஸ்டர் முருகன் கோயில் தேர்விழால இருக்கோம். என்னோட சேர்ந்து இங்க பலாயிரம் பேர் வந்திருக்காங்க. அந்த காட்சியை நீங்களும் கண்டு ரசிங்க. Thank you.
இன்னைக்கு நம்ம ஒரு சில மக்களோட இணைஞ்சிருக்கோம். அவங்க தேர் திருவிழாவை பத்தி என்ன சொல்றாங்க கேட்டு தெரியும். இப்ப வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கு இந்த தேர் திருவிழா? முதல்ல ஐபிசிக்கு நாங்கள் வணக்கம் நன்றி சொல்ல வேணும். இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எங்களுக்கு மிக்கமாச்சு. வளமை போல பெருந்தோறும் மக்கள் இந்த முருகன் ஈஸ்டர் முருகன் ஆலய தேர் திருவிழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இன்றைய காலநிலையும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைக்கின்றது. நல்ல வெயில், மக்கள் எல்லாம் திருவிழா வந்து முருகனுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தேர் இப்பொழுது கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் பக்தியோட இறைவனை வேண்டி அவருடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி. நன்றி. தமிழ்லதான் சொல்லணும், ஐபிசி தமிழ். சோ சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த தேர் திருவிழா? இவ்வளவு இந்த நல்ல வெதரும் கூட இவ்வளவு மக்கள் ஒரே இடத்துல பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தேர் திருவிழா? இது எப்படி சொல்ற, இது சிவந்த நாள், எங்கட வருஷத்திலேயே சிவந்த நாள் மாதிரி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் கோயில் பக்கத்திலேயே தான் இருக்கேன். என்னோட முருகன் சொல்லவே தேவையில்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு. இது ரொம்ப விசேஷமா கூட இருக்கும், பக்கத்து வீட்டுல ஒரு திருவிழா நடந்தா எப்படி போய் கலந்துக்கிற மாதிரி. ஒரு கல்யாணமா இருக்கட்டும், ஒரு பிறந்த நாளா இருக்கட்டும், அந்த மாதிரி தேர் திருவிழாவையும் நீங்க கொண்டாடுறீங்க. பத்து நாளும் எங்களுக்கு இது சிறப்பான நாள். பத்து நாளும் நல்ல ஜகஜோதியா இருந்துச்சு போல இந்த ஏரியா. ரொம்ப நன்றி ஐபிசிக்காக உங்களுடைய வாழ்த்துக்கள் என்ன. சொல்லுங்க, இந்த தேர் திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த தேர் திருவிழா ஒவ்வொரு வருஷம் நான் வருவேன். முதல் தேர் இருந்து இருக்கிறேன் நான். இது எத்தனை நாள் தேர் விழா? இது வந்து 83 அப்ப 32 33 இது. எங்க இருக்கீங்க சார் நீங்க? குரோடன்ல. குரோடன்ல இருந்து வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு வருஷம். ஓ அப்படிங்களா? நான் வந்து வாலண்டரி. சரி சரி சரி. ஓகே, எப்படி இருக்குது பாக்குறதுக்கு இன்னைக்கு இந்த தேர் திருவிழா? கொஞ்சம் கூட கூட்டமா இருக்கு. கூட்டம் அதிகம் பல வருஷங்களை விட. சரி சரி. பக்தர்களுக்காக அவர் வீதி முழுவதும் நடந்து வீடுதோறும் உள்ள
வலது உறைந்தவர்கள், வயோதிபர்கள் உட்பட குழந்தைகள் வரை தனது தரிசனத்தை, தனது அருளாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் தேரிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் திரண்ட வெள்ளமாக அடியார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொண்டு செய்யும் அடியார்கள் ஒரு பக்கம், அந்தரப்பெண் மக்கள் இன்னொரு பக்கம், பக்தர்களால் நிரம்பி வழிகின்றார்கள். உண்மையில் எங்களுடைய தாயகத்திலே கிடையாத சந்தர்ப்பம், தாயகத்திலே கிடைக்காத வாய்ப்புகள் அத்தனையும் புறமே இந்த மக்களாகி எங்களுக்கு கிடைத்தது என்று நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் அத்தனை பேரும் புண்ணியம் செய்த ஆன்மாக்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கண்கொள்ளா காட்சியான இந்த தேர் திருவிழாவை நாங்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக, அடியார்களுக்காக இந்த இறைவன் வீதிவனம் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை உலக புலம்பே இந்த தமிழ் மக்களுக்கு நான் மிகவும் பணிவாகவும் வேண்டுதலாகவும் சொல்லுகிறேன். நாங்கள் புலம்பே என்று வாழ்ந்தாலும் எங்களுடைய தாயகத்திலே உள்ள அதே பக்தி பரவசமான நிலை இங்கே நீடிப்பதை கண்டு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. எங்கிருந்து வந்திருக்கீங்க மேம்? நாங்கள் ஓகே பக்கத்தில் இருந்து வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த தேர் திருவிழா? நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் இருக்கோம். 25 இயர்ஸ் மெம்பர் ஆஃப் முருகன் டெம்பிள். ஸோ மோர் பீப்புள் கமிங் நம்பர் வெரி நைஸ், ஹாப்பியாக நல்லா இருக்குது. எவ்ரி இயர் நாங்கள் இப்போ தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி நைஸ், பீப்புளாக நல்ல கம்ஃபர்டபுளாக எல்லாரும் இந்த இருக்காம எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஒரு வருஷமும் இதே தெரு வழியா தான் தேர் வருவாங்க. எந்த இடத்துல இருந்து எல்லாம் தேர் திருவிழாக்கு வந்து யாரு இங்க வந்து கூடுவாங்க? ஒண்ணு கூடுவாங்க, நானே பார்த்ததுக்கு ரொம்ப நிறைய அப்படியே தெரு ஃபுல்லா நிரம்பி வழியுது. பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுக்காக ஐபிசி சார்பாக உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த தெரு வழியா தான் தேர் வருது ஒரு ஒரு வருஷமும். உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது? சந்தோஷம், ஏராளமா லட்சக்கணக்கில் மீதி ஆளுங்கள்லாம் வேற வேற ஏரியால இருந்து, வேற வேற இடங்கள்ல இருந்து, ஊர்கள்ல இருந்து வரையில உங்க தெரு வழிய வருட வருட தேர் வரையில இந்த வருடம் நீங்க தலையில பூஜை தட்டோட நிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த தருணத்துல எப்படி இருக்கு? மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு. முருகன் வந்து கண்டிப்பா உங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றணும் நாங்களும் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சொல்லுங்க மேம், எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த சைடு இந்த தெரு வழிய தேர் வர்றது? இந்த 10 நாள் உங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்து இருக்கும். நிறைய பேருக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா கிடைச்சிருக்கு. இந்த வழியா தேர் வர்றதுனால உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வருஷம் தேர் வரப்போது இந்த 10 நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எத்தனை வருஷமா இந்த ஏரியால இருக்கீங்க? அதுல இருந்து தேர் ஒரு ஒரு வருஷமா இந்த வழியா வருதுங்க? இந்த வழியா தான் வருது. ஓகே, உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் நாங்க வேண்டிக்கிறோம். நாங்க ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி சார். ஓகே, பாத்துருக்கீங்க இந்த தேர் திருவிழாக்கு? சொல்ல முடியாது, ஒவ்வொரு வருஷமா கூட போயிட்டே தான் இருக்கு. சரி சரி, ரொம்ப நன்றி. ஹலோ, வணக்கம் ஐயா. தமிழகத்துக்கு எனது அன்பான வணக்கம். இந்த லண்டன் ஸ்ரீ முருகன் டெம்பிள் ஆலயம் தேர் திருவிழா 35 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறதாம். ஆனால் நான் வந்தது 2002. இந்த 2002 வந்த காலத்தோக்கம் இந்த சேவையில்
ஈடுபட்டு கொண்டே இருப்பேன் இந்த தேர்திருவிழா எல்லா நிகழ்ச்சியிலையும். ஆனால் இந்த மக்கள்கள் எல்லாம் இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ அந்த தமிழ் பண்பு சைவ சமய பண்பு அந்த சாரி கட்டிக்கொண்டு வாரது வேட்டி கட்டிக்கொண்டு வாரதை நாங்கள் வெளிநாட்டில் பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனவடியாக இன்றைக்கும் இந்த முருகன் தெற்கையும் உறுதுணையாக இருந்து எல்லோருக்கும் உயிர் காப்பான். தமிழரும் தண்ணீர் இல்லாத ஒரு கடவுள் முருக கடவுள் அவர் நல்லூர் வாழ் செல்வக்குமாரா லண்டனில் குடிகொண்ட தேவல் கொடியோனே எம்மாரும் காத்தருளும் வேலவனே எனது மக்களையும் எனது மதத்தையும் இன்றென்றும் காத்தருள்வாய் கண்டான். இன்றைக்கும் உறுதுணையாக நின்று உயிர் காத்த முதல் கடவுள் முருகப்பெருமான். இன்றைக்கும் எனது ஏழைமக்கள் இந்த சின்னஞ்சிறு சிறு ஆளுகள் வயோதிகர்கள் வருத்தமற்றவர்கள் எல்லோரையும் இன்றைக்கு வீதிபரமாக இந்த முருகப்பெருமான் எல்லாருக்கும் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறார். அதே போல இந்த ஐவிசி தமிழும் இன்றைக்கும் ஓங்கி ஓங்கி எந்த நாடுகளிலும் வளர வேணும். கடல் கலந்து நாடுகளை நடந்து நத்தமிழ் புகுத்தி பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் பாராட்டை பெற்று தனக்கென்ன தனியிடத்தை பெற்று இன்றைக்கும் நல்ல வழியோடு செயல்பட வேணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் முருகனை. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கு இந்த தேர் திருவிழா? தேர் திருவிழா மிகவும் அழகா இருக்கிறது. எல்லோருக்கும் கேள்வி, ஏன் முருகன் தேர்ல வாழ? நாம போய் கோயில சாமி கும்பிட்டோம், இன்னைக்கு சாமி உங்களை பாடுவதற்கு உங்க லெவலுக்கு வர அதான் அந்த சைவ சமயத்தில் இறைவனுக்கும் மற்ற தெய்வத்துக்கு வித்தியாசம். மக்களாக வருவதுதான் தெய்வம். ஆகவே பேசும் மக்கள் தான் தெய்வம், பேசாத கல்லெல்லாம் தெய்வம் இல்லை என்று எடுத்துக்காட்டுறதுக்கு தான் முருகப்பெருமான் தேர்றதையுமே பவனி வந்து மக்களோட மக்களாக கலந்து உங்களுக்கும் உங்களால் வீட்டு கோவிலுக்கு வர முடியாது, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நான் வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன் என்றதுக்காக தான் இந்த தேர்திருவிழா விஷயத்தில் முறைகள் செய்வோம். அதான் அந்த தேர்தலுடைய நோக்கமே அதுதான். பவனி வர்றதுனால எல்லோரும் ஒன்று கூடி, பட் எந்த பெரிய தேரே ஒரு இழுக்க முடியாது. ஆகவே கூட்டம் இழுக்கணும், கிராமத்திலேயே கூட்டினா தான் தேர் இழுக்க முடியும். அதனால் நீங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தால் தான் ஏதாவது காரியம் பண்ண முடியும். ஆகவே எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, தனித்தல் இருந்தால் அது தேர் இழுக்க முடியாது. தர்த்தத்தை விளங்கப்படுவதற்காகவும் இந்த தேர்தலாம் எனக்கு கொண்டு வருகிறது. சங்கதிகளுக்கு அந்த பாரம்பரியம் விட்டு போகாம இருக்கணும்ன்றதுக்காக இங்க இந்த மாதிரி நடைபெறது பாக்குறதும் கண்கொள்ளா காட்சிகளா இருக்கு. வர்ற சங்கதிகள் மறக்க கூடாது நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை அப்படின்றதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம். கண்டிப்பா, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா பேசுங்க, உங்க நேரத்தை ஒழுக்கி ரொம்ப நன்றி ஐயா. சொல்லுங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பசங்களா இவங்களா? எப்படி இருக்குது இந்த தேர் திருவிழா? நம்ம
என்டர்டைன்மெண்ட்ல ஏறிடுவோம். See you.